காத்துட்டு இருக்காங்க. ஏ மைக்கு, ஊமையை லவ் பண்ணி கெடுக்கிறதுக்கு மட்டும் தெரியுது, வாயை திறந்து பேச மாட்டியா? பேசுறா. 1000 தடவை கேட்டாலும் சரி, இதைத்தான் நான் சொல்லுவேன். அவ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவளுக்கு புருஷன். அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி, இதான் என் முடிவு. டேய், இந்த ஊருக்கு ஆண்டவன் அம்மன் தான்டா. அவரே நீ எடுத்து பேசினா அப்புறம் அம்மன் இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு. இதை சாதாரணமா விட்டா நாளைக்கு சாதி சனம் ஊரு முறைன்னு ஒண்ணுமே இல்லாமல போயிடும். இதை நீங்க கண்டிக்கலனா நாளைக்கு தடி எடுத்தோம்னா தண்டல்காரன் ஆயிடுவான். இது வெள்ளச்சாமி பிரச்சனை மட்டுமல்ல, ஊர் பிரச்சனை. அம்பலகார, இப்ப நீங்க கொடுக்கற தீர்ப்பு தான் ஊர்ல நிலைச்சு நிச்சிடும். இனிமே இந்த ஊருக்குள்ள எவனும் காதல் கீதங்களும் பண்ணக்கூடாது. அவங்க ரெண்டு பத்தி ஆசை பிடிக்கிறதுக்கு மேலடிக்கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடுங்க.
என்னையா கடங்காரிய துரத்திட்டு வர மாதிரி ஓடி வர? ஆமா நீ கடங்காரிதான். பின்னா வான நேரம் வெத்தலை போட்டு பஸ் நேரம் திப்பிட்டு வந்துட்ட. உள்ள கால் வச்சு நடக்கவே முடியல. எவன் வந்து சுத்தம் பண்ணி விடுது? மரியாதை வந்து சுத்தம் பண்ணி விடு. இந்த லட்சத்த வாயில போயல் கட்ட வர. யோ கட்ட கட்டனா வாயில கெட்ட கட்ட வார்த்தையா வந்துடும். பீடி சிகரெட்டு குடிக்க கூடாதா பஸ்ல எழுதி போட்டிருக்கு, வெத்தல வச்சு துப்ப கூடாதா போட்டிருக்கு, அவ வாழைப்பழத்தை தின்னுகிட்டு தோலை போட்டு போறாங்க, கரும்பு தின்னுட்டு சக்கி துப்பிட்டு போறாங்க, அவங்களெல்லாம் ஒண்ணு சொல்லாம நாலு லட்சம் துப்புனால உன் பஸ் இழுக்க மாட்டேங்கிறாக்கும். யோ நானும் 4 ரூபா 30 காசு கொடுத்துதான் வந்திருக்கேன், எனக்கும் துப்ப உரிமை இருக்கு. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன உன் துட்டு பைக்குள்ள துப்பி விடுறேன். துப்பி ஆமா ஆளப்பாரு ஆள ஐயன் கோயில் கேட்ட மாதிரி நாளாகி 6 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு வந்து தலைக்கு தண்ணி ஓட்டிட்டு போனவதா, அதுக்கப்புறம் உப்பு சப்புக்காவது ஒரு தடவையாவது வந்து எட்டி பாத்தீங்களா? அரிசின்னு அள்ளி பாப்பாரும் இல்ல, உமின்னு ஊதி பாப்பாரும் இல்ல. இந்தாங்க மாமா அதிரசம் சாப்பிடுங்க. பிறந்ததும் ஆத்தாள முழுங்கி, சமைஞ்சதும் அப்பனை முழுங்கி, அத்தை இருக்கா மாமா இருக்கா நம்பி நான் அங்க இருக்க, இவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு எட்டி பாக்கவும் இல்ல, ஏன்னு கேட்கவும் இல்ல. என் கூட சமைஞ்சவரெல்லாம் இடுப்புல ஒண்ணு வயசுல ஒண்ணுன்னு இழுத்துட்டு அலையறாள. நீங்க சும்மா இருக்கீங்க, இந்தாங்க முறுக்கு சாப்பிடுங்க. மாம மக வருவான், தாலி ஒண்ணு தருவான்னு தவமா தவம் இருந்து தடம் மேல கண்ணு இருந்து பாத்த கண்ணு பூத்துதான் இந்த தாலி மக கண்டு சோ. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் இடுப்புல அந்த தாலிய சொருகிட்டு அலையற. உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும், ஏன் சிரிக்க மாட்டீங்க? ஆயிருந்தா இருந்தாலும் நீங்க ஆமை பிள்ளைய பெத்துவளாச்சே. பட்டினத்துல படிச்ச பையனுக்கு பட்டிக்காட்டு காரிய கட்டி வச்சா நாளைக்கு அவளுக்கு பவுசா வாழ தெரியுமோ இல்ல ருசி ஆக்க தெரியுமோன்னு நீங்க ஒண்ணு பயப்பட வேணாம். டவுன் பொம்பளை மாதிரி கவுன போட்டுக்கிட்டு தாமிகமா பேச தெரியாட்டாலும் இடம் அறிஞ்சு பொருள் அறிஞ்சு உருப்படியா 2-4 பேத்துக்கிட்டு கருக்கடியா வாழவும் தெரியும். அப்பத்த என்கிட்ட அடிக்கடி சொல்லும், அடியே உனக்கு என்ன அழகுல குறைச்சலா இல்ல அறிவுல குறைச்சலா, ஏண்டி இப்படி ஒண்ணுக்கு மத்த கருவா என்ன கட்டிக்கிறதுக்கு ஒத்த கால நிக்கிறேன்னு. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவரோட தான், மனசு பூரா அவர் உருவத்தை சம்மந்துக்கிட்டு தெரியற எனக்கெல்லாம் தெரியும் அவரோட அருமை. இந்நேரம் எங்க அப்ப இருந்திருந்தார்னா அடுறா மேலத்த கட்டுறா தாலியே இருப்பாரு. என்ன இருந்தாலும் ஆம்பளை இல்லாத வீடு தானே. இங்க பாரு மறி குழந்து, இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கியே. எதுக்கும் காலம் நேரம் வந்தா அது அது தானா நடக்கும். வள்ளியம்மே கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. போம்மா. மச்சான் எப்ப சாப்பிட வருவாங்க? அவன் எப்ப வருவான்னு யாருக்கு தெரியும்? ஊர்க்காரையும் அது இதுன்னு சுத்திட்டு வருவான். நீ போய் வெத்தலை துப்பிட்டு குளிச்சிட்டு வா போ. கடைக்காரர் அந்த வளையல எடுங்க. என்னம்மா வளையல்? ஒரு ஊக்கி இருந்தா தாங்க. சின்னம்பலத்துடைய பொண்ணு, அதுக்கு நம்ம முத்துக்கால மேல ஒரு கண்ணு. நீ என்ன நினைக்கிற? பொம்பளை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு எத்தனை சொல்லிருப்பேன், அதுவும் மன்றத்தை இருந்துட்டு பேசுறது ரொம்ப தப்பு. இத பாரு, விளக்கு ஏத்துறதும் தீக்குச்சுதான், வீட்டை இருக்கிறதும் தீக்குச்சுதான். இதை மாதிரி வீணான பேச்சு சில நேரத்துல விபரீதமாயிடும். பேசாம ஐயோ என் அத்தை பொண்ணு வெத்தப்பட்டி வராடோய். அவ என்ன கேட்டனா நான் இல்லைன்னு சொல்லி அமிச்சிரு. எங்க என் மச்சம் முத்துக்கால எங்க இருக்காரா? என்ன மச்சம் முத்துக்கால இருக்காரான்னு? ஓ வித்திரமா கிடையா, இந்த பக்கம்தான் இருக்கு. ஐயா சுத்த செவடனா இருக்கே. அவங்கிட்ட போய் கேக்குறிய நீ, மெத்த மேல படுறான்னா அத்தை மேல படுத்து அடி வாங்கிட்டு வந்த பய, உனக்கு முத்துக்கால தானே வேணும்? ஆமா சத்தியமா இங்க இல்ல. சரி அப்ப என் மச்சம் வர வரைக்கும் இங்க இருந்து பாத்துட்டு போற. இங்க இல்ல உள்ள பாரு. இங்க பொம்பளைங்க வரக்கூடாது, பாக்குறவங்க ஒரு மாதிரியா பாப்பாங்க. ஒன்ன மாதிரி நிச்சயமா பாக்க மாட்டாங்க. ஆமா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. அதான் கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு தங்கத்தை வைக்கிறேன் அதை வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் மச்சான் எனக்கு எடுத்துட்டு இருக்கீங்க. பாவம் என் மச்சான். மறி குழந்து ஐயா கிங் கான் கிராக் மீட் யூ.
ஆமா எல்லாரும் இடுப்புல அநாகரி கட்டிட்டு திருவாங்க நீ என்ன தாலி வச்சுக்கிட்டு ஆளுறா என் மச்சான் கையால இந்த தாலி என் கழுத்துல ஏறணும்னு தான் நாளான நாள்ல இருந்து இத இடுப்புலயே சொருகிட்டு திரியறேன் ஏன் வச்சு குட்றிய பாவம் முட்டுகாரா மச்சா நீ இங்க இருக்க எடுத்துட்டு பயில நீங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி சரி இப்ப நீ எதுக்கு இங்க வந்த பாசம் வச்சேன் கையாலதான் தாலி கேட்ட இங்க வந்தேன் அருமா மச்சான் நீ வீட்டுக்கு போமா நான் சீக்கிரமா வந்துடுறேன் சீக்கிரம் வந்துற மச்சான் நான் ஊர்ல இருந்து முறுக்கு அதிரசம் வடை கருப்பட்டி பணியாரம் எல்லாம் கொண்டிருக்கேன் என்னம்மா அண்டிங்கிட்டு பாக்குற என்னம்மா தேடுற இந்த எச்சு தூப்பு என் மூஞ்சில துப்பு ஐய அது மறுபடியும் இருக்கணும் மச்சான்